செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரே சகோதரே, எந்த தேசத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் இன்று தேவன் உங்களோடு பேச போய்க்கா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திட்டம் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேலே கொண்டு வர வேண்டும். அதற்குண்டான சகல நன்மைகளையும் பொருட்களையும் என் தேவன் தருவார். இந்த ஆராதனை உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்து செல்லும். தேவன் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். பல வருடத்துக்கு பின்பு உங்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நினைக்கீங்களோ அந்த விதமாய் வாழ்க்கை இருக்க வேண்டும். இப்படித்தான் எமது வாழ்க்கையும். தேவன் எப்பொழுதும் எமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை ஒரு உன்னத வாழ்க்கை. சொல்லுங்க, என் வாழ்க்கை உன்னத வாழ்க்கை. நாங்க தான் கட்டுறவங்க. நாம் கட்ட வேண்டும். நாம் திட்டமிட்டோம். நாங்க தான் வாழ்க்கையை கட்டுவோம். ஆனால் மெட்டீரியல்ஸ், பொருட்கள், உபகரணங்கள் எல்லாம் தேவன் தருகிறார். அப்ப அழகுள்ள ஒரு மனிதன் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் போச்சு, கொஞ்சம் பிரஷர் வருது, பிரஷர் வகனத்துல அந்த வேல்கள்லாம் திறக்கப்படுது, உங்க 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 நரம்புகள் விரியுது, எனவே அந்த அழகு இல்லாம போகுது. டென்ஷன். ஏன் டென்ஷன்? பைபிள் என்ன சொல்லு? டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆனா பென்ஷன் ஆகும். அப்ப வாழ்க்கை பைபிள் தான், கவலைப்படக்கூடாது. ஒத்த சொல்ல, நாளைக்கு வந்து என்னை தூக்குவேன். நாளைக்குங்க பைபிள் என்ன சொல்லுது? உலகத்தில் இருப்பணும் உன்னில் இருப்பவர் பெரியவர். என்னைய தூக்கணும், அவரை தூக்கணுமே. அப்ப வாழ்க்கை பைபிளோட தான் இருக்கு. அப்ப எங்க அழகு, எங்க பார்வை, கண்ணு, கண்ணில் பார்வை குறையக்கூடாது. எங்க பல்லு 32 இருக்கணும் சாகுகணத்துல இருக்கும். வியாதி இல்லாம பொட்டுன்னு சாகணும். நம்ம எங்கோ பிளை விட்டுக்கோம். எங்க சாப்பாடுல பிளை இருக்கு. நாம தூங்குறதுல பிளை இருக்கு. நாங்க பார்க்கிற நாடகங்களை பிளை இருக்கு. ஒரு டென்ஷனை கொடுக்குது. எனக்கு சிலக்கள் வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க, திடீர் திடீர்னு இந்த கழுத்தை விட்டுற மாதிரி சொல்லிட்டேன். அடே இந்த சனியனே, இதெல்லாம் அனுப்பாத. காலை எலும்புன்னு பார்த்தா சின்ன பிள்ளை அடிபட்டு போகுது. இதெல்லாம் என்னத்துக்கு? நமக்கு டென்ஷன். நம்ம கவனமா இருக்கணும். நமக்கு சிலது தேவை. பைபிள் முக்கியம். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க வேணும். உங்கள் தோட்டத்தில் உங்க உங்க குணத்தில் உங்களுக்கு திருப்தி இல்லாம இருக்கும். எனக்கு அப்படியே இருந்துச்சு, கோபம் வரும். அதனால என்னைய நானே வெறுத்தேன். அப்ப என்னைய நான் வெறுக்க காரணம் என்னது? கோபம். பைபிள் சொல்லுது என்ன கோபம்? பைபிள் பட்டிதான் எனக்கு வெறுப்பு வராது. பைபிள் அதுதான் வாழ்க்கை. நான் கோவப்படப்பட நான் மனிதர்களை இழப்பேன். ஒரு வீட்டில் அல்லது ஒரு இடத்துல ஒரு ஆள் எனக்கு சத்தம் போடுறாரு, நான் அமைதியாக்க. அப்ப அவருக்கு சத்தம் போட முடியாது. நானும் சத்தம் போட தான் அவங்க சத்தம் போடுவாங்க. சத்தம் போட சத்தம் 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 சத்தமாகும். வீட்டில் மனுஷா பேசாமலே சொல்லுமே, புருஷன் பேசுவானா? கத்துவானா? கத்த முடியாது இல்ல. சுவிட்ச் ஆஃப். ஏ, அவங்களோட சுவிட்ச் நம்ம கையில தான் இருக்கு. நீங்களும் கத்துறீங்க, விட்டுங்க. சில நேரம் நாம அடிச்சு போடுவோம். நான் உங்களுக்கு சொல்லுறேன், எங்கோ அடிபட்டு சாக வேண்டியது, உங்க கையால் அடிபட்டு செத்து நீ ஜெயிலுக்கு போகாத. லைஃப் பைபிள் இப்படி வச்சுக்கொள்ளுங்க, அதுதான் வெற்றி. நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல, இன்றைக்கு ஒரு நாள் பைபிள் படி வாழ்ந்துப்பாங்க, நாளைக்கு உங்க வாழ்க்கையில ரிசல்ட் தெரியும். ரிசல்ட் தெரியும்.
உங்க வாழ்க்கையில வியாபாரத்தில் உங்களுக்கு திருப்தி இல்லை, நீங்க தவறான பாதையில் போவீங்க. ஒரு பிள்ளையான ராங் ஒரு பிள்ளையான ஒரு வழிக்கு போய் கொண்டிருக்கீங்க. பிரச்சனை வரும்பொழுது எப்படி நடந்து கொள்வீங்க? கோவம் ஒன்று வரும்பொழுது எப்படி நடந்து கொள்வீங்க? வேதம் உங்களை கட்டுப்படுத்துதா அல்லது உங்க மனசு கட்டுப்படுத்தா? திடீர்னு உங்க வியாதி வருது, வியாதி வந்தோன்னு பைபிள் உங்களுக்கு வருதா? வியாதி வந்தா என்ன? அவர் ஜெகோவா ராஃபா, அவரை சுகமாக்குற தேவன். உங்க மனசு உங்களை கட்டுப்படுத்தா? சில நேரம் பேக் பெயின் வரும், ஒரு பேக் பெயின் வந்தோன்னு அப்படியே மனசு சொல்லும், அப்படியே கஷ்டம், இன்றைக்கு வேலைக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும், வேலைலாம் செய்ய முடியாது அப்படி சொல்லி மனசு இமோஷன் ஆகி அந்த உணர்வுகள் உங்களுக்கு சொல்லும், இப்படியே போய் கட்டில சாயின. அப்ப உங்களோட உணர்வுக்கு நீங்க கீழ்படுங்க, உங்களோட ஸ்பிரிட்டுக்கு இல்ல. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட அடிமைகள், ரட்சிக்கப்பட்டு அடிமை தன் மனசுக்கு, தன் கோபத்துக்கு, உணர்வுக்கு. அப்ப நீங்க கட்டில போய் படுக்கிறீங்க, அந்த நாள் அப்படியே இருக்கும். உடனே வீடே ஒரு மையம் மாதிரி. நீங்க சொல்லலாம், இயேசுவின் நாமத்தில் வியாதியே போகும், போகும், இடுப்பு வலி போகும். இடுப்பு வலி உனக்கு அனுப்ப தெரியாது, எப்படி கேன்சர் அனுப்புவா? பழக வேண்டும், எழுந்திருக்கணும். உங்களுடைய இமோஷனுக்கு இடம் கொடுக்க கூடாது, சூழ்நிலைக்கு இடம் கொடுக்க கூடாது. மழை மாதிரி இருக்கு, மழை மாதிரி இருக்குது, சரி வராது. உங்க மனசு அப்படி வருது, மழையா இருந்தா ஜனம் வர மாட்டாங்க. எண்ணங்கள் அப்படி நெகட்டிவா எதிர்மாக சிந்திக்க கூடாது, அது பைபிள் சொல்லுது. சிலர் கேட்பாங்க, வியாதி வந்தோன்னு டாக்டர் கிட்ட போவாங்க, டாக்டர் கிட்ட போன டாக்டர் என்ன சொல்லாரு? டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு. சிலாக்கள் டாக்டர் கடவுள் ஆகும், சிலாக்கள் கிறிஸ்டியன் டாக்டர் வச்சிருப்பாங்க, அதாவது பரிசுத்தாவிக்கு அந்த டிபியூட்டி மேனேஜர் மாதிரி. இவர் இல்லாதபடி இவர் டிபியூட்டி, இவர் தான் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு பார்த்தீங்களா டிபியூட்டி டாக்டர். அவர் சொல்ல கிறிஸ்டியன் டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, நிறைய வேலை செய்ய வேணாம் சொல்லிட்டாரு. எப்படியாக்க? ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நமக்கு எந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதியை இயேசு நாமத்தில் அனுப்ப முடியும். வியாதி என்னை தாக்காது, வியாதி என்னை பின்னா போக வைக்க முடியாது. ஏன்னா நான் வித்தியாசமானவன், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கார். வியாதிக்கு முடியாது, வியாதி இல்ல பாதாளத்தின் வாசல்களுக்கே முடியாது, என்னை பின்னாலே தள்ள. அப்போ வியாதியா முன்னோக்கி போ, என் தேவன் என்னோடு இருக்கார், அவர் கூட இருக்கார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. வாழ்க்கை உங்க விசுவாசம் எங்க? டாக்டர் சொல்லிட்டாங்க இது சுகமாக்க முடியாது, அப்படி இப்படி திடீர்னு ஒரு சுகரா, ஒரு காலில் புண்ணா, காலை வெட்டிக்கணும், வேகலை வெட்டிக்கணும், உடனே விகலை வெட்டிக்கணும், விகலை வெட்டிக்கணும், கால் விட்டு. இப்போ அவங்க அப்படியே யோசிக்காங்க, அப்போ இந்த இடத்துல வெட்டினா இன்னைக்கு தான் போய் கால் போடுவாங்க, ராத்திரி கழட்டி தான் தூங்கணும், இது இது நினைக்குது. பைபிள் அப்படி இல்லை, கடவுள் நம்மை விழ வைக்க மாட்டார். அப்ப ஏன் வீழ்ச்சியை பேசுறீங்க? பேச வேண்டாம், பைபிள் படி வாழுங்க. உங்க விசுவாசம் எங்க? தேவனுடைய மனுஷன் தூங்கல, இந்த கூட்டம் எப்படி இருக்குமோ டயர்டாகும். எங்க இல்ல பைபிள் சொல்லு, தேவனுடைய மனுஷன் ஒரு குறை கூடாது, ஃபுல்லா இருக்கணும், அதான் வாழ்க்கை. மரணம் என்பது தவறான விதத்தில் ரெண்டு விதத்தில் வரும், தவறான விதத்தில் தேவன் குறிப்பிட்ட நாள் வர்றது உண்மைதான், தவறான விதத்தில் ரெண்டு. ஒரு மனிதனுக்கு மரணம், தன்னால் இனி எதுவுமே முடியாது என வரும் போது அவன் கிவ் அப் பண்றான், எனக்கு முடியாது பிரச்சனை,
பிரச்சனைகள், வேதனைகள், கடன்கள். நம்ம நேரத்தில் நிறைய கடன், என்னது நிறைய கடன். ஓட்டுறது ஆட்டா, மில்லியன் கணக்கு கடன், 2000 கிடைச்சாலும் வீட்டுக்கு போக ஆட்டா கூலியை கட்டி முடிய பணம் போதாது. அப்ப எப்படி வெளியில வருவது? அப்ப தவறான தீர்மானம், மில்லியன் கணக்கு பணம், 2000 வருது, இது போனா எனக்கு கட்ட முடியாது. இல்லை, உலகம் காணப்படுகிறவனால் உண்டாகவில்லை. தேவனுடைய வார்த்தை மாறும். அப்ப நீங்க கிவ் அப் பண்ணுறீங்க, இப்படி பண்ணுங்க, நேரம் எனக்கு முடியாது முடியாது முடியாது, வாழ்க்கை இப்படி, வியாதி வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, என்னால் வாழ முடியாது, என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, இப்படி நினைக்கிறனாலே நீங்க சீக்கிரம் சாகுறீங்க. ரெண்டாவது, மரணத்தின் ஆவி, ஆவி பாகம், மரணத்தின் ஆவி, அந்த மரணத்தின் ஆவி வந்து தாக்கும். ஆனா உண்டு அறிந்து கொள்ளுங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை அழிக்க எந்த சக்தியால் இந்த உலகத்தில் முடியாது. ஆனா நீங்க மரணத்தின் ஆவி, அந்த ஸ்பிரிட் வாகனம் தெரியும் உங்களுக்கு, நல்லா கவனிங்க, அந்த ஸ்பிரிட் வாகனம் நீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். இந்த மரண ஆவி எப்படித்தான் வரும், திடீர்னு தூங்கி கொடுக்கணும், மூச்சு வாங்க வாங்க நேரம், இப்ப உங்களுக்கு ஃபீலிங் வரும், ஒரு ஃபீல் ஆகும், நான் போக போறேன் போறேன்னு, அந்த மூச்சு வந்து கொண்டுக்கும் அந்த நேரம், நான் போறேன் போறேன் சொல்லு. நோய் வரும், நோய் வந்து இப்படி இப்படி செய்வாங்க, சிலக்கு அப்படித்தான் தூங்கி கொண்டு நேரம், ஏதோ தான் போற மாதிரி, வேக உலகத்துக்கு போக மாதிரி விளங்குது, டக்குன்னு போயிருக்கோம். முதலாவது என்னது, கிவ் அப் பண்ணணும், அதனால வரும். அப்ப நீங்க கிவ் அப் பண்ணணும், இல்ல வருவேன், அதை விடக்கூடாது, எப்பயும் விடக்கூடாது. விழுந்தாலும் நீங்க எழும்புவீங்க, ஏன்னா நாங்க விழுந்தாலும் எழும்புற மாதிரி தான் ஆண்டவர் செட் பண்ணி இருக்காங்க. மத்தவன் விழுந்தா விழுந்ததுதான், நாம விழுந்தா எழும்புவோம். ஏன்னா நாங்க மரம் அல்ல விழுந்த இடத்துல இருக்க, நாங்க திரும்ப எழும்புவோம். ஏனால் மனிதர்கள் நாங்க எழும்ப முடியும். ஆமே, சுனாமி வந்த வீடு அள்ளி போச்சு, மறுபடியும் அதை விட பெரிய அழகான வீடுகள் கட்ட இல்லையா? 83 அப்படியே வீட்டையும் அடிச்சு வீட்டையும் உடைச்சு இருக்க நகை எடுத்து கல்லுகளை கூட வைக்காம எல்லாம் புடுங்கி போயிட்டாங்க. ஆனா அதே இடத்துல நாங்க இருக்கோம், எடுத்தவன் செத்து போயிட்டான், எடுத்தவன் அழிஞ்சு போனா, அவனுக்கு தூள் அடிக்கிறான், இப்படிதான் போவேன். மாத்தியா இருக்கீங்களே, இப்படிதான் இருப்பீங்க, நாம இருக்கல நல்லா இருக்கும், போச்சா போயிட்டு இருக்காத, வாழணும். ரெண்டாவது, மரணத்தின் ஆவி. அப்ப அதை எப்படி மேற்கொள்ளுது? திடீர்னு அங்கோ போக மாதிரி விளங்கும், நட்சத்திரம் விளங்கும், சீக்கிரம் போயிடாத. அந்த மரணத்தின் ஆவி வரும் பொழுது இயேசுவின் நாமத்துக்கு எந்த ஆவியும் பயப்படும். அப்பாலே போ, அப்பாலே போ, பிசாசே போ, காப்பாத்தி வச்சிருக்கேன், உண்மை அறிங்க, நான் இதை சொல்லி கொடுக்கான அப்படியே போயிருப்பீங்க, சாபகதத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கேன். அப்படி வாகன இல்ல, மகனத்தின் ஆவிக்கு முடியாது, இயேசுவின் நாமத்தில் மரணத்தின் ஆவி வெளியாரு. அப்படி சொன்னதை வெளியே போ, டக்குன்னு மூச்சல நார்மலா வந்துடும். ஜீசஸ் சேவ்ஸ் வழங்கும் சுகமளிக்கும் அற்புத ஆராதனை. வியாபாரத்தில் தோல்வியோடு, திருமண தடையோடு, கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற முடியாமல், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், இந்த நோயிலிருந்து எப்பொழுது நான் சுகம் பெற்று எழும்புவேன் என்று சொல்லி அநேக பிரச்சனைகளோடு விடுதலை பெற வழி தேடி காத்து கொண்டிருக்கிறீர்களா? நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 5 மணிக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையான தேவ செய்தியோடு பாஸ்டர் வால்டர் ராஜமணி. ஜீசஸ் சேவ்ஸ், இலக்கம் 545, ஸ்ரீ சங்கராஜ மாவத்தை, கொழும்பு 10.
இதோ உங்கள் அற்புதத்தின் நாள். மகனும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்க, வாழ்வா சாவா என்று நாங்க தான் முடிவெடுக்கணும். எவன் முடிவெடுக்க? வாழ்வதும் சாவதும் நம்ம கையில, அது நாம தான் தீர்மானிக்கணும். நான் நினைச்சா வாழ்வேன், நினைச்சா சாவேன், அது என் வாயில தான் இருக்கு. அதான் வாழ்க்கை. இடுப்பு வலி வந்தா எந்த வேலையும் செய்வதில்லை. ஐயோ எனக்கு முடியாது, அவ அப்படியே முடியாது, அது வலி கூடும், அது போய் இடுப்பு அமுக்குது. ஏற்கனவே வலி, அதை அமுக்கவே காலி. நிறைய இடுப்பு வச்சுக்கோங்க, சிரிக்கிறாங்க சில ஆக்களுக்கு. இடுப்பு எது, வயிறு எது, நெஞ்சதிலே. நான் கேட்கிறேன், உங்க விசுவாசத்தை எப்ப பயன்படுத்த போய்ங்க? தடுமல் மாதிரி வருது, தடுமல் மாதிரி வாங்கணுமே யோசிப்பா. இனி காய்ச்சல் வந்துடும், வராதது கூப்பிட்டு எடுப்பா, போக சடியோடும் கொஞ்சம் வந்து டீயோட குடிச்சு பார்க்க, கொஞ்சம் லைட்டா தடுமல் வந்தாலே போகுது. இப்ப காய்ச்சல் பார்க்க போல, வயசுல காய்ச்சல். பயன்படுத்துங்க. நீங்க ஏதோ ஒரு பகுதியில தோல்வி அடைவாளுங்க. வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் இருக்கு, ஆனா தோல்வி இருக்க கூடாது. அவன் இந்த பிரச்சனைக்கு தான், அது எனக்கு பிரச்சனை இல்லை, அது தோல்வியாக்க கூடாது. அந்த அந்த தோல்வியான இடத்தை நிறுத்துங்க, உங்கள் சிந்தனையை மாற்றுங்க, எதிர்மறையான காரியத்தை விடுங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. வித்தியாசமா பேசுங்க, வித்தியாசமா சொல்லுங்க, வித்தியாசமா நடந்து கொள்ளுங்க. நான் உடைய மாட்டேன், நான் அழிய மாட்டேன், நான் திரும்ப மேல வருவேன், நல்ல இடத்துக்கு வருவேன், என்னால முடியும். ஆமென். நம்ம குடும்பமோ நம்ம வாழ்க்கையில என்ன அப்பா வச்சிருக்காவோ இல்ல, நமக்கு தேவையோட வார்த்தை பைபிளுக்கு எதிராக ஒரு அடிசரி வெளியே போக வேணாம். அதுபடி ஒரு நாள் வாழ்ந்துப்பாங்க. பணம் இல்லாவிட்டால் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்ல வேணாம். நான் முக்கியமா கடைசி சொல்லி முடிக்க, எல்லாம் லிசன். வாழ்க்கையில நான் பைபிள் படி வாழ வேணா தான் சொல்றேன், பொய் இல்லாதபடி உண்மையா வாழுங்க. எல்லாரையும் மன்னிங்க, எதையும் தப்பா நினைக்க வேணாம். நீங்க நினைக்கிறது தப்பு, நீங்க நினைக்கிறது தப்பு. பக்கத்தால் தட்டி சொல்லுங்க, நீங்க நினைக்கிறது தப்பு. ஒரு சின்ன ஒரு 5 வயசு பிள்ளை வந்துச்சு, அந்த பிள்ளை கையில ஒரு சிகப்பு ஆப்பிளும் பச்சை ஆப்பிளும் இருந்துச்சு. அம்மா திடீர்னு, ஏய் எனக்கு ஒரு ஆப்பிள் ஒன்று தான் சொன்னா, டக்குனு அந்த பிள்ளை இந்த ஆப்பிளை கடி கடிச்சு கடிச்சிட்டு மொத்தம் எடுத்து கடிச்சிட்டு. அம்மா பார்த்துச்சு, பாரு இந்த புள்ளைய ஆப்பிள கேட்டோன்னு இப்படி கடிச்சிடணும். உடனே அந்த புள்ளை சொல்லிச்சு, அம்மா இந்த ஆப்பிள் தான் ரொம்ப டேஸ்டாக இதை சாப்பிடுங்கன்னு. நீங்கள் நினைச்சது தப்பு, நீங்கள் தப்பாக நினைச்சிடுங்க அந்த புள்ளைய. ஆனால் அந்த புள்ளை உனக்கு நல்லதை கொடுக்க நினைக்குது, வாழ்க்கையை சரியாக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில் தசம பாகம் கொடுக்கணும், எல்லாரும் 10ல் 100 கொடுக்கணும். அதை நீங்கள் கொடுத்தா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வேத வாக்கியமெல்லாம் தேவாவில் அகிலப்பட்டது ஏன் என்றால், நான் பெர்ஃபெக்ட், நான் உன்னத வாழ்க்கை வாழ. அப்போ தசம பாகத்தை நீங்கள் கொடுக்க படிக்க வேண்டும். அப்போ எத்தனை பேர் தசம பாகம் கொடுக்கறது இல்லைன்னு கேட்டால், நீங்கள் கொடுக்க மாட்டேன் கொடுக்கறது இல்லைன்னா அப்போ நீங்கள் பைபிள் படி இல்லை. அப்போ கிடைச்சோடனே என்ன செய்யணும், 10ல் 1 100ல் 10 கொடுக்கணும். எனக்கு கஷ்டம் சொல்ல முடியாது,
சிலாக்கு சொல்லுவாங்க என் கஷ்டங்கள் முடிஞ்ச பிறகு கொடுக்குறேன். நான் சொல்கிறேன், கஷ்டம் முடிஞ்ச பிறகு கொடுக்கறதுக்கு தசம்பாம் கொடுக்காம கஷ்டம் முடிகிறதுக்கு ஒரு வழி இருந்தால் எனக்கு சொல்லித்தா, வழி இல்லை. பைபிள் கொடுக்கப்படுக்கு ஏன் முன்னெடுத்து. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அதில் என்ன செய்யணும், 110 கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்படுங்க, ஒருவேளை நீங்கள் கடலை விற்கலாம், அந்த கடலை விற்கிறதில் 110 நீங்கள் ஆண்டவுக்கு பேசுங்களேன். நல்லதானே போய் கொண்டு வச்சு கொடுக்கறதை பற்றி பேசணும் பண்ணிட்டீங்க. அப்போ நம்ம 10 கொடுக்கணும். இந்த இடத்துல எல்லா வாலிபர்களும் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எது கிடைச்சாலும் 110 கொடுத்துங்க. அப்போ அது எதுக்கு சொல்லப்பட்டுக்குது, நான் உன்னத வாழ்க்கை வாழ. அப்போ உங்களுக்கு யாராவது பணம் தந்தாங்களா, 110 கொடுத்துங்க, அதை கொடுத்துக்கணும். அதை கொடுக்காம நீங்கள் கார் வாங்க முடியாது, இருக்கிற பைக்கு பெட்ரோலே அடிக்க மாட்டேன், அதான் வாழ்க்கை. அப்போ 110 நீங்க கொடுத்துங்க. ரெண்டாவது பைபிள் உக்கான காரணம் தான் இந்த கதை, இது பைபிள். அப்போ அந்த கதை கூட எதுக்கு எந்த முன்னெடுத்து கொடுக்கப்பட்டது, அவன் வந்து கணக்கு ஒரு எஜமான் வந்து கேட்டான், அந்த மேனேஜர்கிட்ட கணக்கு காட்டு, அவன் ஏதோ சொத்தெல்லாம் அழிச்சு போட்டான்னு கதை வந்துட்டு, அவங்ககிட்ட எந்த பணம் இல்லை, அவனுக்கு தெரிய போதும் அந்த வேலை போக போகுது, சீட்டை கிழிக்க போகிறான், உடனே கூப்பிட இங்கே வா ஒத்தனை, நீ எவ்வளோ கடன், நம்ம தொகையில சொல்ல, ஆ 5 கடன், 5 டக்குன்னு வெட்டு வெட்டு, 4 போடு, நீ எவ்வளோ கடன், 3, ஆ 2 போடு. அப்போ இப்போ கம்பெனிக்கு எல்லாம் எவ்வளோ கொடுக்கணும், 5 4, அப்போ 1 அவனுக்கு லாபம். அவன் என்ன சார், அவங்க பணத்தை எடுத்து அவங்க பாக்கெட்டில் போட்டான், ஏன்னா வேலை எல்லாம் தூக்கணும்னா அவனுக்கு அவங்க கையில் இருக்க பணம் இருக்கு தானே, நான் அவனுக்கு உதவி செஞ்சு தானே தா. அப்போ தண்டை எதிர்காலத்தை திட்டமிட்டான். முதலாவது உங்களுக்கு 100 கிடைச்சா, எல்லாம் கவனிங்க, 100 கிடைச்சா 10 யாருக்கு கொடுக்க வேண்டும். சிலாக்கள் என்ன செய்வாங்க, முதல்ல எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு எல்லாம் சாமானத்தை வாங்கி பில்லை கட்ட பார்ப்பாங்க, பில் பெண்டிங், அப்போ ரெட் பில் வரும். நான் சொல்றேன், முதல்ல 10 கொடுங்க, ரெண்டாவது 10 சேவ் பண்ணுங்க, மீதி 80 பில்லை கட்டி வாழுங்க. பாஸ்டர் போதாது இல்லை, நீங்க முதல்ல 10 கொடுத்தா அந்த 80 கத்த வாழ உங்களுக்கு உதவி செய்வா. நான் உங்க எல்லாருக்கும் சொல்லுவேன், நீங்க எல்லாமே சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். இன்னைக்கு உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க, கிடைக்கிற எல்லா பணத்தையும் செலவு செய்வீங்க, திடீர்னு உங்க கையில இப்ப பணம் இல்லை, அம்மா செத்துட்டாங்க, செத்துன்னு இணைய வந்து பாக்குதான் பாஸ்டர் தகமான பெத்ததும் அம்மா தானே, உனக்கு பெட்டி வாங்க பணம் இல்லையா, பெத்த அம்மாவை அடக்கம் பண்ணதுக்கு ஊர்ல பணம் கிடைக்குமான்னு பாக்கலாம். ஏ உன் அம்மா செத்ததுக்கு நாங்க வந்துக்கோ, நீ தான் எங்களுக்கு பட்டக பான் கொடுக்கணும், ஆமாவா இல்லையா, மத்த நீ எதுவும் பார்க்காத செலவு தான் சாவா, சாகனவன் கொஞ்சம் பணம் வச்சு போக மாட்டான், தனக்குன்னு பெட்டி வாங்க, நாங்க வௌவாலா கம்பியில தொங்கி கொண்டு சாக, நிறைய பேர் செத்து இந்த வௌவால் மாதிரி தொங்கி கொண்டு பாங்க, இல்ல நான் மனிதர்கள், நான் வித்தியாசமானவர்கள், உங்களுக்கு நமக்கு பணம் தேவை, இப்ப கவனிங்க ஏன் அந்த பணம் தேவை, எனக்கு கிடைக்கிற எல்லா பணத்தையும் பிசினஸ் போட்டு இருந்துட்டேன், திடீர்னு விழுந்துட்டா கையில பணம் இல்லை, இன்னொருத்த மேல கவனிங்க, இன்னொன்னு சிலாங்கள் இன்னும் சிலாங்க சேர்த்து சேர்த்து கொஞ்சம் வைப்பாங்க, அப்படியே சேர்த்துப்பாங்க, திடீர்னு யாராவது ஒத்த வந்து அழுவான், உடனே அப்படியா சிஸ்டர் அப்படியே ஆப்பு, அது இப்ப அப்பாயின்மெண்ட் போட்டு என்னைய வந்து பாக்குறான், பாஸ்டர் நான் கேட்பேன் சங்கான, அது உனக்கு இப்ப கவனிங்க, ஏன் மோசையை பார்த்து கேட்டாரு, மோசே மோச அணைக்க எனக்கு முடியாது, மோசே சொன்ன கையில என்ன இருக்கு, கோல், கோல் போதும் வாழ்க்கையை ஜெயிக்க, உன் கையில ஏதாவது இருக்கணும், அந்த விதவா கிட்ட கேட்டா உனக்கு என்ன வீட்டுல கொஞ்சம் என்ன இருக்கு, அந்த எண்ணெய் தான் உன்னை அற்புதமா மாத்துச்சு, உனக்கு அந்த கொஞ்சம் தான் நீ சேர்த்து வச்சுக்க மிச்சம் தான் உன்னை வாழ வைக்கும். கடைசியா நீங்க எல்லாத்தையும் பணத்தை போடுங்க, வீட்டுல கொஞ்சம் பணம் இருக்கு, உங்க அக்கவுண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு, இப்படி இருப்பீங்க, மனசுல ஒரு பலன் இருக்குமா இல்லையா, மனசுல பலன் இருக்கு, மனசுல பலன் இருக்கு, எவனாவது வேலை செல ஏதாவது பிரச்சனா நீ ஆச்சு உன் வேலையாச்சு, ஏன் பலன் இருக்கு, மன வல்லமை முக்கியம்,
கையில பணம் இருந்தா மனதில் வல்லம் இருக்கும். சொல்ல சொல்ல ஆடிக்கொண்டு இருக்க மாட்டேன், எங்க கையில பணம் இருக்கு, தூக்கி போட்டு போயிடும். ஏ மனம் ஆண்டவர் ஏசாக்கோ சொல்ல உனக்கிட்ட இருந்துச்சுனாக்கு உனக்கு மனசுல வல்லம் இருக்கும். அடுத்தது பணம் இருக்கவங்க கிட்ட பணம் வந்து சேரும். இந்த இடத்துக்கு நீங்க வாங்க நேரமா நான் நேத்தே யோசிப்பீங்க, இன்னைக்கு என்ன உடுக்குறது, ஏன் இங்க வாங்கதே அப்படித்தானே. பணம் இருந்தா நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு பணத்தின் வாசல்கள் திறக்கப்படும். அதான் பைபிள். நான் கடைசியா சொல்றேன், கடைசி தான், மனசுல வல்லம் வரும். ஓ பணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில வியாதி வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது பிசாசை எதிர்த்து நில்லுங்க. மனசுல வல்லமை வேணும், சொல்லுங்க மன வல்லமை. அப்ப பணத்தை சேர்த்துதா உங்க மனசுல வல்லமை. ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் மனசுல வல்லமை இருக்க வேண்டும். பலவீனப்படாதே, சோர்ந்து போகாதே. இது பிசாசின் அட்டாக், இது பிசாசின் தாக்கம். சிலாக்க சொல்லுங்க, முனையாக்காது. பிசாசு அடிக்கிறான், இது பிசாசின் தண்டனை பிரதர், பிசாசின் தண்டனை. பிசாசு எதிர்த்து நிற்கதான் ஆண்டவர் சர்வாயுதத்தை கொடுத்திருக்காரு, ரட்சிப்பெண்ணும் எங்களுக்கு ஹெல்மெட்டை கொடுத்திருக்காரு, கேடகத்தை கொடுத்திருக்காரு, பட்டயத்தை கொடுத்திருக்காரு. நாம் ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுது, சங்கீதம் 34:19, நீதிமான்களுக்கு, சாம் சாப்டர் 34:19, நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகம், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று 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 அவர் உன்னை விடுவிப்பார். எனக்கு பிரச்சனை வரலாம், எனக்கு போராட்டம் வரலாம், ஆனால் என் தேவன் நிற்பார், அவர் நிற்பார். எல்லாரும் எழுந்திருப்போம். தேவன் நிற்பார், தேவன் நிற்பார். நல்ல பிதாவே, எங்க வாழ்க்கையை நாம சோதிக்கிறோம், எங்க வாழ்க்கையில தப்பா இருக்கிறோம். நீர் எங்களுக்கு எல்லா உபகரணத்தையும் கொடுத்துக்கு, அந்த உபகரணத்தின்படி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கோம். வெற்றியாய் வாழ அர்ப்பணிக்கோம், ஜெயமாய் வாழ அர்ப்பணிக்கோம். ஆண்டவே, அந்த மன வலிமை எங்களுக்கு முக்கியம். மனதில் ஸ்ட்ராங் ஆக்கணும், அந்த ஸ்ட்ராங் எங்களுக்கு கொடுத்து அந்த வாழ்க்கையை வாழ ஆசீர்வதிக்கிறேன். இந்த மக்கள் அப்படி வாழட்டும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்க ஜீவனங்க நல்ல பிதாவே. ஆமே. நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட அன்யோனிக்கும் தேவாசுதம் உங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. ஆமென்.